ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் வந்து கட்டிங் போட்டு 2-3 நாள் ஆகுது. ஆனால் எனக்கு கொஞ்சம் தைக்க டைம் இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால இது வந்து என்னால் தைக்க முடியல. அதுக்குள்ளே நிறைய பேர் என்ன பண்ணீங்க, மேம் இன்னும் கிளாஸ் வந்து பாதியில் நிற்கிது, ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் எப்போ போடுவீங்க அப்படின்னு கேட்டிங்க. ஒரு சிலர் ஃபோன் பண்ணியும் கேட்டிங்க, மேம் ஸ்டிச்சிங் வந்து எப்போ போடுவீங்க அப்படின்னு. இப்போ இந்த ப்ளவுஸோடைய ஸ்டிச்சிங் வந்து பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கேன்வாஸுடைய அகலம் வந்து 6 இன்ச்சும் லென்த்து வந்து ஒரு 12 இன்ச்சில் எடுத்து வச்சுருக்கேன். அதை ரெண்டாக வந்து ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்குங்க. ரெண்டு ஃபோல்டிங் எஜ்லேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். லைனிங் அளவுக்கு நேராக வந்து வச்சுட்டு நமக்கு வந்து மார்க்கிங் வந்து தெரியுது பாருங்கள் லைட்டாக. நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக தெரியும். வீடியோவில் சரியாக தெரியலனாலும் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். அதை அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணிக்கிங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நெக்கெல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்கும்போது தான் உங்களுக்கு வந்து நெக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம வந்து ஒரு சைடு மட்டும்தானே அந்த டிராயிங் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த சைடோ அந்த ட்ரேஸ் எடுத்து அப்படியே வந்து டிராயிங் வந்து பண்ணிக்கிங்க. அடுத்தது இதனுடைய அவுட்டரில் வந்து நமக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு ஒரு இன்ச் இருக்க மாதிரி வந்து இருந்தால் போதும். ஏன்னா இது நம்ம எதுவும் அடித்து திருப்ப போகிறதெல்லாம் வந்து கிடையாது. அதாவது லைனிங் கிளாத்து மேலே இந்த கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சு அப்படியே தையல் தான் வந்து போட போகிறோம். அதனால் நம்ம வந்து அடித்து திருப்புறது, கேன்வாஸை திருப்புறது அப்படின்றது கிடையாது. லைனிங் கிளாத் மேலே அப்படியே வச்சு தைச்சு தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கரெக்டாக ஒரு இன்ச் இருக்க மாதிரி விட்டு கட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் சைடில் வந்து 1 இன்ச் விட்டு அப்படியே வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம லைனிங்லேயும் சிசர் கட் வந்து சென்டரில் மட்டும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேன்வாஸை கரெக்டாக ஓப்பன் பண்ணி அதில் எல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பின் வந்து பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது கண்டிப்பாக பின் 2 பக்கம் போட்டிங்கன்னா போதும். அதிகமாக போட தேவையில்லை, 1-2 பக்கம் போட்டால் போதும். ஈஸியாக நீங்கள் வந்து அப்படியே வந்து தைக்க முடியும். இப்போ நம்ம டிராயிங் பண்ணியிருக்கோம்ல, அந்த அளவுக்கு அப்படியே அந்த டிராயிங் மேலேயே வந்து நீங்கள் தையல் போடுங்க. பொறுமையாக நிதானமாக போடும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப நீட்டாக வந்து வரும். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நிறுத்தி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து திருப்பி தையல் போடுங்க. போட்னிக் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் இதெல்லாம் தைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பேக்கில் வந்து நெக்கு மாடல் வந்து மாற்றுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேன்வாஸ் வந்து கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அது வந்து ஸ்டிஃபாக வந்து இருக்கும். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து போடாமல் நிற்கிது அப்படின்னு சொல்லி சில பேர் ஃபோன் பண்ணியும் வந்து கேட்டிங்க. ஒரு மேம் சொன்னாங்க, மேம் எங்கள் பாப்பாவுக்கு நான் வந்து இதை கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் இன்னும் ஸ்டிச் பண்ணவே இல்லை, நீங்கள் வீடியோ போட்டால் தான் அதை பார்த்துட்டு வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து 24ஆம் தேதி, அதாவது நவம்பர் 24ஆம் தேதி பர்த்டே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடலாம். நம்ம மாலா ஸ்டுடியோ ஃபேமிலி சார்பாக அவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் நான் விட்டு கட் பண்ணுறேன். எதுக்காக 1/2 இன்ச் விட்டுறேன் அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எப்பயுமே நம்ம 1/4 இன்ச் மட்டும்தான் வந்து விட்டு கட் பண்ணுவோம். ஆனால் நான் இப்போ வந்து 1/2 இன்ச் விட்டு வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிசர் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிளாத் எடுத்து இந்த மாதிரி ஒரு சிசர் கட் வந்து நீங்கள் பண்ணிக்கிங்க. இது எதுக்காக இப்படி பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு அந்த கார்னர் அந்த ஷேப் எல்லாம் கரெக்டாக வரணும் அப்படின்னா அந்த கார்னரில் மட்டும் கரெக்டாக வந்து சிசர் கட் போட்டுக்குங்க. மற்ற பக்கம் எல்லாம் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிங்க. கட்டிங் வந்து நம்ம மாற்றி பண்ணும்போது அதுக்குமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அந்த கிளாத்தை திருப்பும்போது நமக்கு நெக்கு நல்லா அந்த இடத்துல ஸ்டிஃபாக வந்து இருக்கும். கிளாத்தும் நல்லா திருப்புறதுக்கும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் அந்த வி ஷேப் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து எல்லாமே வச்சு தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து மெயின் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே ஃபஸ்ட்டு வந்து நான் சென்டரில் சிசர் கட் பண்ணிட்டேன். அது மேலே இந்த பீஸை கரெக்டாக வந்து வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ இதில் வந்து பின் பண்ணிக்கலாம். கழுத்து வந்து அகலமாக போகக்கூடாதுல, அதனால் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து நேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பின் வந்து பண்ணிக்கிங்க. 3 பக்கம் பின் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ரா நீங்கள் நிறையா பின்லாம் வந்து போட்டுட்ருக்க தேவையில்லை. அடுத்தது இப்போ நம்ம ஏற்கனவே வந்து டிராயிங் பண்ணி வச்சு தையல் போட்டிருக்கோம்ல, அந்த தையல் நேரே மறுபடியும் வந்து தையல் வந்து போட்டுக்குங்க. இது நம்ம எடுத்த உடனே நம்ம அப்படியே லைனிங்கில் வச்சு வந்து தைக்கலாம். ஆனால் நான் இதை வந்து தனியாக லைனிங்கில் நம்ம அதை வந்து பீஸ் கொடுத்து, அதாவது இந்த கேன்வாஸ் கொடுத்து 2 சைடும் வந்து தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின் கிளாத்தில் வந்து வச்சு தைக்கிறோம். இது எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா
வெளிப்பக்கம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கில் கேன்வாஸ் வந்து இருக்கும், ஆனால் கேன்வாஸ் வந்து வெளியில் தெரியாது. நம்ம கேன்வாஸில் போட்ட அவுட்ரு தையல் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் நமக்கு வெளியில் தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு இதில் நம்ம வந்து தையல் போட்டோம்னா பார்க்க ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். பெரிய கடைகளில் இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கேன்வாஸ் நல்லா உள்ளே கொடுத்து தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த வி மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து கரெக்டாக சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தும் நல்லா திருப்புறதுக்கும் நமக்கு வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த கார்னரை மட்டும் நல்லா வந்து அப்படியே வெளிப்பக்கம் வந்து திருப்பிக்கிங்க. ஒரு நீடில் வந்து எடுத்துக்கோங்க, எடுத்து அந்த அதனுடைய ஷார்ப்னஸ் வந்து அந்த இடத்த மட்டும் வந்து லைட்டாக அப்படியே குத்தி குத்தி நீங்கள் வெளியில் எடுத்தீங்க அப்படின்னா அது நல்லா ஷார்ப்பாக நமக்கு வந்து வந்துடும். இப்போ நான் ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக வந்து வெளியில் எடுத்து விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம், அதாவது எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு அரை இன்ச் தள்ளி தையல் போடுவாங்க, ஒரு சிலர் கால் இன்ச் தள்ளி தையல் போடுவாங்க. அது நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மேலே போடக்கூடிய தையல் வந்து போட்டுக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா எஜ்ஜு தையல் தான் வந்து போட்டுக்கிறேன். அந்த ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாட் வந்து வைக்கணும், ஆனால் இப்போ நான் நாட் எதுவும் ரெடி பண்ணலை, அப்புறமா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணி காமிச்சிடலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, இருந்தாலும் சில பேர் வந்து இந்த ப்ளவுஸு கிளாஸ் வந்து பாதியில் நிற்கிது அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து ஓகே இதை சீக்கிரம் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு மேம் சொன்னாங்க அவங்க பொண்ணுக்கு தைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, சரி ஓகே அதனால் இதை டக்குன்னு வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ வந்து நான் உடனே எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வந்து பார்க்க வேண்டியது இருக்குது கிளாஸில். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரின்சஸ் கட்டில் பட்டி இல்லாத பிரின்சஸ் கட்டு, ஹை நெக்கு, காலர் நெக்கு இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்து சுடிதாருக்கு வந்து வந்துடலாம். சுடிதார்லேயும் நம்ம ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்கலாம். கீழே வந்து நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்காக வழக்கம் போல் மடித்து தைப்போம்ல கீழே இடுப்பு பட்டிக்காக, அதை வந்து சிசர் கட் பண்ணியிருக்க இடத்துல ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச் மடித்து தையல் போட்டிருக்குங்க, மறுபடியும் ஒரு இன்ச் மடித்து தையல் வந்து போட்டுக்குங்க. இதெல்லாம் வழக்கமாக நம்ம பண்ணுறது தான். இப்போ உங்களுக்கு கேன்வாஸ் வந்து பாருங்கள், லைனிங்கில் எதுவும் தெரியாது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஆனால் ஸ்டிஃபாக இருக்கும். கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கில் மட்டும்தான் இருக்கும், அந்த தையலும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு தையல் லைனிங்கில் மட்டும்தான் இருக்கும், மெயின் கிளாத்தில் வந்து இருக்காது. இப்போ பட்டன் பீஸ் வந்து நான் ரெண்டு வந்து எடுத்துக்கிறேன். ஒரு பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா வி பட்டிக்கு நான் வந்து மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் அப்படி வந்து கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெஃப்ட் சைடு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம தையல் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு பீஸை ஒன்றா வந்து மடிச்சுட்டு கீழே அரை இன்ச் வந்து உள் பக்கமாக மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு நல்லா பேக் ஸ்டிச் போட்டு, இது வழக்கமாக நம்ம எப்படியும் எப்பயுமே வந்து பட்டன் பீஸ் கொடுக்கும்போது அது மாதிரி தான், மேலேயும் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டு அது அப்படியே உள் பக்கம் இருக்கிற அளவுக்கு கரெக்டாக வந்து மடித்து விட்டுருங்க. மேலேயும் வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. இப்போ இந்த கிளாத்தை கரெக்டாக வந்து உள் பக்கம் திருப்பி தையல் வந்து உள் பக்கம் வர்ற அளவுக்கு மடித்து இழுக்காமல் தையல் வந்து போட்டுக்கோங்க. இது பேக் ஓப்பன் தான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பட்டன் பீஸ் வந்து குட்டியாக தான் இருக்கும். அடுத்தது ரைட் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் ரெண்டு பீஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வெளிப்பக்கம் தெரியும் அப்படின்றனால நம்ம மெயின் கிளாத் கொடுக்கும்போது தான் நமக்கு நீட்டாக இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் அரை இன்ச் மடித்து தையல் வந்து போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை இன்ச் உள் பக்கமாக கொடுத்து மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தையல் போட்டுக்குங்க. மேலேயும் அரை இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு, ஏன்னா மேலே வந்து நம்ம எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் அதை மடித்து விட்டு தையல் போட்டுக்குங்க. கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. இப்போ இதை உள் பக்கம், அதாவது வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் திருப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நான் வந்து இதை மார்க் பண்ணி காமிக்கிறேன். அந்த தையல் வரைக்கும் மட்டும்தான் அந்த பீஸ் மடித்து நீங்கள் வைக்கணும். நான் மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து உள் பக்கமாக வெளிப்பக்கமோ அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து தையல் போடக்கூடாது. தையல் நேர் கரெக்டாக அந்த கிளாத்தை வந்து மடிச்சுட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வி போட்டிங்கன்னா உங்களுக்கு வி போட ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நான் வி தான் வந்து போட்டுக்கிறேன். சில பேர் நாட்டு வந்து கட்டுவாங்க, அந்த மாதிரியும் வந்து நம்ம கட்டிக்கலாம். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வி தான் போட்டுக்கிறேன், ஐ கட்டாமல் அப்படியே வி வந்து போட்டுக்கிறேன். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்றது கொஞ்சம் ஈஸி தான், ஆனால் உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்தாலும் இதனுடைய ஸ்டிச்சிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஈஸியாக வந்து போய்கிட்டிருக்கு அப்படின்னு. ஆனால் ஒன்று ரெண்டு எனக்கு வந்து பாருங்கள் ரெண்டுமே வந்து எல்லாமே கரெக்டாக வந்து இருக்குது. ஒரு ப்ளவுஸ் தைச்சோன்னா நீங்கள் நல்லா தைச்சிடுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் நீங்கள் வந்து தைக்கணும். இதுக்கும் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே மாதிரி வந்து ஆறு இன்ச் அகலம் ஆறு இன்ச் வந்து லென்த் இருக்க மாதிரி எடுத்துருக்கேன். சென்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டேன், அந்த ஃபோல்டிங் எஜ்ஜில் கரெக்டாக வந்து வச்சுட்டு இதனுடைய நெக்கை வந்து நான் அப்படியே வந்து ட்ராயிங் பண்ணிக்கிறேன்.
அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கும் சேம் அதே மாதிரி தான் ஒரு அதாவது நான் அதுக்கு வந்து ஒரு இன்ச் வந்து விட்டேன், இதுக்கு கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு கம்மியாக இருக்க மாதிரி அதை மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். சென்டர் வந்து சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம். நான் மெயின் கிளாத்லேயும் சென்டர் வந்து சிசர் கட் வந்து பண்ணிட்டேன். இப்போ கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சென்டர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் இதுக்கு எதுவும் பின் பண்ணலை, ஏன்னா சின்ன பீஸ் தானே, அப்படியே வச்சு தையல் போட்டுடலாம் அப்படின்னு. நீங்கள் தேவைப்பட்டால் பின் வந்து பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கனே அப்படியே தையல் போட்டுட்டேன். அடுத்து இந்த சைடு ஓப்பன் இருக்குது பாருங்கள், அந்த ஓப்பன் சைடும் வந்து கேன்வாஸில் இன்னொரு தையல் வந்து போட்டுக்குங்க. இப்படி தையல் போடுறதுனால நமக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், நமக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தையல் வந்து தெரியாது, மெயின் கிளாத்தில் வெளியில் வந்து தெரியாது. இப்போ எல்லாமே இப்போ மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே நான் வந்து லைனிங் வச்சுருக்கேன். கேன்வாஸில் ஏற்கனவே தையல் போட்டோம்ல மார்க் பண்ணியிருக்கேன் நேர், அதே நேர் மறுபடியும் வந்து தையல் வந்து போட்டுக்குங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நான் 1/4 இன்ச் மட்டுமே வந்து விட்டு கட் பண்ணிக்கிறேன். இதில் அந்த வி மாதிரிலாம் கட் பண்ணி பண்ணலை, சிசர் கட் மட்டும்தான் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த கிளாத்தை வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து உள் பக்கம் திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் தொடர்ந்து வந்து ஒவ்வொரு கிளாஸாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நானுமே கொஞ்சம் வந்து என்னுடைய ஆஃப்லைன் கிளாஸில் நடக்கிற ஒரு சில வீடியோஸ் வந்து நான் உங்களுக்காக வந்து போட்டுட்ருக்கேன். ஆஃப்லைன் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பானை வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து வச்சாங்க, அதை நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2 நாளில் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து வரும், கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா புதுசாக நீங்கள் வந்து தைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் அதே மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க. அதை எப்படி கரெக்டாக அந்த பானைக்கு அந்த கார்னர் அந்த ஷேப்லாம் வந்து கொடுக்கறது அப்படின்னு நான் வந்து அதில் ரொம்ப க்ளியராக சொல்லியிருக்கிறோம். ஏன்னா வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் தைக்கிறதையும் நீங்கள் வந்து பார்ப்பீங்க, அப்போ உங்களுக்கு என்னாகும், நீங்கள் எதை தப்பு பண்ணுறீங்கன்னா அதை சரி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே வந்து அடித்து திருப்பி எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோம். அடுத்தது இப்போ இந்த சைடு பீஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் எடுத்துருங்க. இந்த கிளாத் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள் பக்கம் மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து நான் வந்து லைனிங் வச்சுக்கிறேன். எஜ்ஜில் எல்லாம் தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி அல்லது ஆன்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் அப்படின்றது ஒரே மாதிரி தான் வந்து போய்கிட்டிருக்கும், கட்டிங் அப்படின்றதும் ஒரே மாதிரி தான் வந்து போய்கிட்டிருக்கும். இன்னும் அவங்க நேரடியாக என்கிட்ட வந்து பண்ணி காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து நேரடியாக கட்டிங் பண்ணுவீங்க, ஸ்டிச்சிங் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க நம்ம வீடியோஸ் பார்த்து வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ தொடர்ந்து வந்து ஒவ்வொரு கிளாஸாக வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பிரின்சஸ் கட்டில் வந்து பட்டி வச்ச பிரின்சஸ் கட் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் போட்னிக்கில். அதுவும் சைடெல்லாம் கட் பண்ணி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு பீஸும் ரெண்டு சைடும் எப்படி கரெக்டாக செக் பண்ணுறது அப்படின்னா நம்ம அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஹோல் வந்து வருது இல்லை, அதை வச்சு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். நேராக வந்து வச்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும். இப்போ அந்த பீஸை என்ன பண்ணுங்கள், அப்படியே தூக்கி இது மேலே வந்து வச்சுட்டு அந்த கார்னர் ஷேப் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து தையல் போட ஆரம்பிங்க. இது தையல் போடுறது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக 1/2 இன்ச் அப்படி வந்து போடாமல் 1/4 இன்ச்க்கு ஒரு பாயிண்ட் மட்டும் எச்சா நீங்கள் தையல் வந்து போட்டுக்கோங்க. இதில் அப்படியே டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு சிசர் கட் பண்ணிக்கலாம். சிசர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை மேல் பக்கமாக திருப்பிட்டு டாப் ஸ்டிச்சும் வந்து போட்டுக்கலாம். இப்போ அடுத்த சைடும் நான் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப் அண்ட் டவுன் வருமா வராதான்னு. ஒரு சில டைம் அப் அண்ட் டவுன் வரலாம், ஒரு சில டைம் அப் அண்ட் டவுன் வராமல் போகலாம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக வந்து வராது. அதுக்கு ஒரு டைம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஒருவேளை அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா எந்த கிளாத் பற்றிலையோ அந்த கிளாத்தை லைட்டாக இழுத்து வச்சு தைக்கலாம். இப்போ சென்டர் வந்து பாருங்கள் எவ்வளோ லூஸ் நமக்கு இதில் வந்து கிடைக்கிது அப்படின்னு. இப்போ நான் பிசிற வந்து அந்த சைடு கிளாத் பக்கம் திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே வந்து போட்டுக்கலாம். பேக் ஓப்பன் அப்படின்னா அப்போ அதுக்காக சில பேர் பயப்படுறீங்க, அது ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பட்டி வந்து நான் ரெண்டு பீஸ் வந்து ஃபோல்டிங்கில் வச்சுருக்கேன், ஆனால் இன்னொரு பீஸ் நமக்கு லைனிங் வந்து வேணும்ல, அதனால் நான் மறுபடியும் அந்த லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சு மீதி இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க லைனிங்கில் நான் வந்து இன்னொரு பட்டி வந்து கட் பண்ணிக்கிறேன். ஆனால் இது எனக்கு பார்த்திங்கன்னா ஓப்பனில் இருக்குது, அதனால் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். நமக்கு ஏன்னா ஃபோல்டிங்கில் தானே வேணும். இப்போ பட்டியை ஓப்பன் பண்ணி வச்சு பட்டியுடைய உள் பக்கம் நான் வந்து நம்ம ஃபோல்டிங் அதாவது ரெண்டு கிளாத்தும் ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணோம்ல அந்த பீஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்காக இருக்கிற பீஸ் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இது அப்படியே அந்த ஓரத்தில் மட்டும் வந்து எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்குங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம், அதனால் கரெக்டாக வச்சுட்டு எஜ்ஜு தையல் வந்து போட்டுக்குங்க. அதே மாதிரி சைடு கீழேயும் வந்து போட்டுக்குங்க. கீழே வந்து நான் மெயின் கிளாத் வந்து கட் பண்ணலை,
அது இருக்கட்டும். ஏன் கேட்டிங்கன்னா ஒரு சில டைம் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த மெயின் கிளாத்தை வச்சு நீங்கள் வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம் கீழே இடுப்பு பகுதியில். அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. மேலே மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கிராஸாக இருக்கக்கூடிய அந்த பீஸை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் கிராஸில் லைட்டாக மட்டும்தான் இருக்குது, அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். கீழே இருக்க கிளாத்தை நான் அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் பக்கம் வந்து மேலே இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அந்த கார்னர் ஷேப்கிட்ட கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதில் இருந்து, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் ஹாஃபாக தான் வந்து தையல் போட முடியும், பாதியிலிருந்து தான் நீங்கள் தையல் போடணும். அதனால் ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு வந்து தையல் போட்டுக்கலாம். எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து பட்டி வந்து இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த டாட்டுக்காக கிளாத்து வந்து விட்டோம்ல, அந்த கிளாத்து வந்து அதிகமாக இருக்குது, அது சைடில் இருக்குது, நம்ம அதை அப்புறம் வந்து கட் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டான பட்டி நம்ம இதில் வந்து எடுக்கலை. அடுத்த சைடும் திருப்பிட்டு அதே மாதிரி வந்து பாதியிலேருந்து தையல் போட்டுக்கங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டி பாருங்கள் நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பிசிற வந்து மேல் பக்கம் வந்து தள்ளிட்டு மேலே என்ன பண்ணலாம், டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அந்த வி ஷேப் மாதிரி வருதுல்ல, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக சிசர் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கார்னர் வந்து நல்லா அந்த ஷேப் வந்து நல்லா வரும், அது லைட்டாக மேலே ஏறின மாதிரி வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் நமக்கு உள் பக்கம் வந்து எவ்வளோ லூஸ் வந்து இருக்குது. அவ்வளோ லூஸ் இருக்கும்போது நம்ம கப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும். பட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வி ஷேப் வந்து அந்த ஷேப் வர இடம் நல்லாவே வந்து வந்திருக்கு. அடுத்தது ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ளவுஸ் தைச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் பேக் சைட் டாட் போட்டதெல்லாம் வந்து வீடியோவில் வந்து வரலை. சைடு ஜாயின் பண்ணுறது அதுவுமே வீடியோவில் வரல. ஆனால் நான் மறுபடியும் சைடு தையலெல்லாம் பிரித்து நான் வீடியோக்காக மறுபடியும் தையல் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். டாட் பிடிக்கிறது மட்டும் நான் இதில் வந்து கரெக்டாக வந்து காமிக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் வீடியோ கட் ஆனதுனால நான் வந்து சைடு தையல் மட்டும் வந்து பிரித்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவில் வந்து தையல் போட்டுக்கலாம். மெயின் கிளாத்தோட நல்ல பக்கம் மேலே வந்து லைனிங் வச்சுக்கோங்க. இதை கரெக்டாக எப்படி பிரித்து வைக்கிறது அப்படின்றது நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு கீழே வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். ஸ்லீவ் வந்து முன்பக்கம் முடியுதுன்னா முன்பக்கம் ஆரம்பிங்க, பேக் சைடு முடியுதுன்னா பேக் சைடு ஆரம்பிங்க. அப்போ தான் ரெண்டு ஸ்லீவும் ரெண்டு பக்கம் கரெக்டாக இருக்கும். லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க. ஸ்லீவ் வந்து வழக்கமாக நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி தான் வந்து ஸ்லீவ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். நமக்கு ஃப்ரண்ட்டில் பேக்கில் அது ரெண்டு மட்டும்தான் வந்து இந்த பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது பேக்கில் ட்ராப் அந்த மாதிரி மாடல்ஸ் கொடுக்கும்போதும் அளவு கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு இருக்க மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் வழக்கமாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது சைடு ஜாயின் பண்ணுறது, பட்டி அளவு குறிக்கிறது, இடுப்பு சுற்றளவு குறிக்கிறது, பேக் சைடு டாட் குடி போடுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். முன்பக்கம் பேக் நெக்கு இதனுடைய அளவுகள் மட்டும்தான் வந்து நமக்கு மாறுற மாதிரி இருக்கும். ஸ்லீவில் எல்லா பக்கமும் எஜ்ஜில் வந்து தையல் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, மேம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறது என் பார்க்க அழகாக இருக்கு ஆனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னு. ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்லேருந்து நான் வந்து செக் பண்ணி அந்த ஆம்புகள் சைட்லேருந்து வந்து தையல் வந்து போட்டுக்கிறேன். ஸ்லீவ் கரெக்டாக வந்து நமக்கு மேட்ச் ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் வந்து இதெல்லாம் வீடியோவில் வந்து கட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நான் சைடு மட்டும் பிரிச்சுட்டு மறுபடியும் நான் வந்து உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன். எப்படி வந்து இப்போ இடுப்பு சுற்றளவு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், அதை அப்படியே மடித்து விட்டு இப்போ இதை வந்து பாருங்கள் இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பீஸை வி பீஸை விட்டுட்டு மடித்து நம்ம வழக்கம் போல் ஒரு 2.5-3 இன்ச் வந்து இதுக்கு டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பட்டி வந்து கீழே மடித்து அடிச்சது, அதுவுமே எனக்கு வீடியோவில் வந்து கட் ஆகிடுச்சு. அது நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் பிரித்து மறுபடியும் நான் தைச்சேன்னா இது கஸ்டமர் ப்ளவுஸ், அதனால் அதிகமாக வந்து பிரிக்க முடியாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு அந்த அளவு மட்டும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து மடித்து தைக்க வேண்டியது. நம்ம கரெக்டாக தான் விட்டுருக்கோம், அதனால் எப்பயும் போல் நம்ம அரேஞ்ச் முடிப்போம்ல, அதுதான் வந்து மடித்து தையல் போட்டிருக்கேன். அடுத்தது இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். முன்பக்கம் பட்டி சுற்றளவு, பட்டி சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா பட்டியை ரெண்டாக வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நம்ம வழக்கமாக பட்டி எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே சேம் தான் உங்களுக்கு வந்து இடுப்பு சுற்றளவு, பட்டி சுற்றளவு, ஸ்லீவ் ரவுண்டு, ஆம்ஹோல் ரவுண்டு, சைடு ஜாயின், இது எல்லாமே வழக்கமாக பண்ணுற மாதிரி தான் வந்து வரும். பிரின்சஸ் கட்டாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு நார்மல் ப்ளவுஸு, கிராஸ் கட்டிங், லைனிங் எதுவாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் வந்து வரும். இப்போ ஸ்லீவ் அந்த சைடு அது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எடுத்து நேர் பண்ணி விட்டுட்டு நான் ஏற்கனவே வந்து நான் சொன்னேன்ல, மார்க் பண்ணி நான் எல்லாம் தையல் போட்டு வீடியோ எடுத்துட்டேன். ஆனால் வீடியோ கட் ஆகிடுச்சு அப்படின்றனால சைடு தையலை பிரிச்சுட்டு இப்போ நான் மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணி காமிக்கிறேன்.
நான் எல்லாமே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு டைம் வந்து ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணிக்கிங்க, ஆம்ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இடுப்பு சுற்றளவில் தான் கீழே வந்து நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம், அதனால் நமக்கு அது பார்த்தா அப்படியே தெரியும். அதை எல்லாத்தையும் நேர் பண்ணி வழக்கமாக போடுற மாதிரி தையல் வந்து போட்டுக்குங்க. இப்போ அதே சேம் அடுத்த சைடும் அதே மாதிரி நம்ம வந்து உள்பக்கம் வந்து திருப்பிக்கலாம். ஆனால் வந்து டாட், அதாவது நீங்கள் தையல் போடுறது மட்டும் பேக் சைடு இருக்கிற மாதிரி வச்சு தையல் வந்து போட்டுக்குங்க. அடுத்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்லீவ் ரவுண்டை நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டை வந்து செக் பண்ணியிருக்கேன். எனக்கு கரெக்டாக சிசர் கட் நேர் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது ஆயிருக்கு, அதனால் அதை அப்படியே வச்சு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வித்தியாசம் வந்தால் பரவாயில்ல, 1/2 இன்ச் வித்தியாசம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க. அதை வந்து ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு மேற்கொண்டு தைக்க ஆரம்பிங்க. ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸி தான். பேக்கில் வந்து ட்ராப் வைக்கிறது, ரோப் வைக்கிறது, இது மாதிரி இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஓப்பன், ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு எவ்வளோ லூஸ் இருக்குன்னு பாருங்கள். பட்டி அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக எடுப்பாக வரும். இது மாதிரி போடும்போதும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக எடுப்பாக வந்து இருக்கும். இது வந்து எல்லா வயசுக்காரங்களும் போடலாமான்னு கேட்டால் தாராளமாக போடலாம். ஏன்னா பட்டி வச்சு போடும்போது எல்லா வயசில் இருக்கிறவங்களும் தாராளமாக வந்து போட்டுக்கலாம். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் ரோப் எதுவும் ரெடி பண்ணலை, ஏன்னா இந்த ப்ளவுஸை நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக தான் வந்து தைச்சிருக்கிறேன். இன்னும் ஓவர்லாக் போடணும், இன்னும் அந்த ப்ளவுஸ்க்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சு எனக்கு காமிக்க டைம் இல்லை, அதனால் ஓகே ஸ்டிச்சிங் மட்டும் வந்து போட்டுடலான்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.